ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட போகிறோம். டாடா ஏஸ் சிஎன்ஜி ப்ளஸ் சிஎன்ஜி 2.0 அப்படின்ற வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பை ஃபியூல் இன்ஜின், பை ஃபியூல் இன்ஜின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபியூல் ஆட் ஆகும். அதாவது வந்து உங்களுக்கு ஏஸில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் பெட்ரோல் தனித்தனியாக வண்டி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ப்ளஸ் வந்து பெட்ரோல் ரெண்டு ஃபியூலுமே நம்ம ஆட் பண்ணி வண்டி ஓட்டுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபியூல் எப்படிங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிலோ வந்து பிடிக்கும். ஸோ 12 கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து வருது, ஹைவேஸில் 22-24 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்டமர் சொல்கிறாங்க. தென் வந்து இது கூட பெட்ரோல் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு சிஎன்ஜி 20 கிலோமீட்டர் மைலேஜ் தருதுன்னா 12 கிலோ பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு 240 கிலோமீட்டர் சாலிடாக ஓடும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் சிஎன்ஜியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ரூபா ரேட்டில் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 12 கிலோ ஃபில் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 ரூபா 1000 ரூபா ஃபில் பண்ணாலுமே 240 கிலோமீட்டர் சாலிடாக வந்து வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து நமக்கு வந்து ப்ளஸ் பெட்ரோலையும் இதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. பெட்ரோல் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்கேஸ் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு யூஸ் உங்களுக்கு சிஎன்ஜி கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வண்டியை வந்து தாராளமாக ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வண்டி. ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா அதோடய கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 லிட்டர் வந்து உங்களுக்கு பெட்ரோல் பிடிக்கும். பெட்ரோல் லைன் சிட்டியில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொடுக்கும், ஹைவேஸில் 18 வரைக்கும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நார்மல் டாடா ஏஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதோட இன்ஜினோட கெப்பாசிட்டி, அதோட பவர் எல்லாமே அதே தான், சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு டெக் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் டீசலை யூஸ் பண்ணுறத விட சிஎன்ஜி வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா காஸ்ட் வைஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா என்ஜின் ஆயில் மாற்றுவீங்க, வேறு மேஜராக உங்களுக்கு வேறு எந்த மாற்றணும் அப்படின்ற மாதிரி வராது. இதுவே டீசல் வண்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ஜின் ஆயில் மாற்றணும், ஆயில் ஃபில்ட்ரு மாற்றணும், டீசல் ஃபில்ட்ரு மாற்றணும், ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும், தென் வந்து டெப் ஆயில். இப்போ அடிஷ்னலாக பிஎஸ்எக்ஸில் டெப் ஆயில்ட்டு அது எல்லாருமே தெரியும். ஸோ அந்த டெப் ஆயில் வந்து எவ்ரி சர்வீஸ்க்கு நீங்கள் மாற்றுற மாதிரி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு காஸ்ட்டுமே வராது. ஜஸ்ட் நீங்கள் என்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு அது ரெண்டு மட்டும் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. மேஜராக வேறு எதுவும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற படி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டீசல் வண்டியும் இந்த வண்டியும் சேம், ரெண்டும் ஒரே ப்ரைஸில் தான் வருது. டீசல் வண்டி 5+1 கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 753 கிட்ட ஆண்ட்ராய்டு வருது. இந்த வண்டி 747 தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டே வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வண்டி ரேட்டை ஒரு 5000 உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதேமாதிரி டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த டன்னில் லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ டீசலில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். பவர் பிக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டீசலை காட்டிலும். உங்களுக்கு வந்து இந்த இப்போது நம்ம சென்னை இங்கே கிண்டிக்கிட்ட ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் பிக்கப் வந்து சாதிடாகவே உங்களுக்கு இப்போ வண்டி ஆனால் எம்டியில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பிக்கப் இருக்கோ சேம் அதே பிக்கப் தான் உங்களுக்கு வந்து லோடிங்லேயும் கிடைக்கும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா புல்லிங் பவர் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ நார்மல் இதுக்கு முன்னாடி சிஎன்ஜிக்கு ப்ளஸ் அப்படின்லாம் வண்டி வந்து பார்த்திங்களா. ஸோ அதை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ரீஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. ஸோ இன்ஜின் ஸ்மூத் ரன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பவர் பிக்கப் வந்து அந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா அதிகமாகவே கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு இதில் டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரில் இருக்கிற டிஸ்பிளே மாதிரி எல்லாமே வந்துடும், எல்லாமே டிஜிட்டலில் வரும். ஸோ கியர் ஷிஃப்ட்டு நம்ம எந்த கியரில் கியர் ஓட்டுறா கியரில் போகிறது எல்லாமே காமிக்கும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பவர் ஸ்டேரிங் மாதிரி தான் இருக்கும். பவர் ஸ்டேரிங்கில் என்ன மெக்கானிசம் இருக்கோ அதே மெக்கானிசம் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பவர் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து ரேக் அண்ட் பினியன் அண்ட் வந்து ஹைட்ராலிக் அதாவது ஆயில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த ஆயில் மட்டும் இருக்காது. ஆனால் ஸ்டேரிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதாவது ரேக் அண்ட் பினியன் டைப் ஸ்டேரிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்டேரிங் டைப்பு. இதில் வந்து அந்த பவர் ஸ்டேரிங்கில் இருக்கிற ஆயில் மட்டும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். சர்வீஸ் போகும்போது நீங்கள் அந்த ஸ்டேரிங் ஆயில் நீங்கள் அடிஷ்னலாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு அது தேவைப்படாது. ஆனால் உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு கார் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஓட்டு முறை தருது கார் மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து கிடையாது. ஸோ
மேஜரா பாத்தீங்கன்னா இப்ப டாடா டீசல் வண்டி எடுக்கிறவங்க டெப்பாயில் கம்பெனி டெப்பாயில் பிரச்சனை டெப்பாயில் கம்பெனிட் அது அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்றதுனால ஸோ அவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து பெட்டராகவே இருக்கும் சிஎன்ஜி. ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது சென்னையை பொறுத்த மட்டும் சிஎன்ஜி அண்ட் இவி தான் அதிகமாக போகும். ஸோ அப்படின்றதுனால நீங்கள் சிஎன்ஜி நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சிஎன்ஜி டெஸ்டை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்தாலப்பாவுக்கிட்ட ஒரு கஸ்டமர்கிட்டமாக கொடுக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் வண்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்டை பண்ணி பாருங்கள். லோடோட டெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் கொடுப்போம். வண்டி வந்து லோடு நீங்கள் எடுத்து நீங்கள் வண்டியை வந்து டெமோ பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம வண்டியை கொடுப்போம். நீங்கள் ஒன் டே ஓனர்ஷிப் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து லோடு ஏற்றி வண்டி எப்படி இருக்குன்றது கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். வண்டி டெஃபினட்டாக ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டி புக் பண்ணுவீங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒயிட் கலர் அண்ட் வந்து ஐரிஷ் கலர். நார்மலாக அது எப்பயும் வர சந்தன கலர் ஒன்று இருக்குது, இந்த ஒயிட் கலர் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.